ஹாய், இன்னைக்கு நம்ம பிஎட் செகண்ட் இயர்ல நாலேஜ் அண்ட் கரிக்குலம் அந்த சப்ஜெக்ட் தான் பார்க்க போறோம். அந்த சப்ஜெக்ட் நம்ம இன்னைக்கு ஃபிஃப்த் யூனிட் பார்க்க போறோம். இந்த சப்ஜெக்டை பொறுத்தவரைக்கும் நமக்கு இது நாலாவது யூனிட் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இன்னும் ஒரு ரெண்டு யூனிட் ஒரு மூணு யூனிட் முடிச்சுட்டு நான் இதுல இந்த சப்ஜெக்டோட ரெண்டு வருஷம் கொஸ்டின் வந்து நான் அனலைஸ் பண்ணி சொல்லிடுறேன். அது ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷம் கொஸ்டின் சொல்லி எந்தெந்த இயற்கை என்ன கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணி சொல்லிடுவோம். இப்போ பாத்தீங்கன்னா ஏற்கனவே அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபார் லைனிங்ல வந்து ஏற்கனவே ரெண்டு வருஷம் கொஸ்டின் சொல்லி எந்தெந்த இயற்கை என்னென்ன கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டேன். கிரியேட்டிவ் இன்க்ளூசிவ் ஸ்கூலும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எல்லாமே சொல்லியாச்சு. இப்போ அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபார் லைனிங்ல டென்த் யூனிட் ஃபர்ஸ்ட் யூனிட் இடையில ஒரு ரெண்டு யூனிட் ஒரு ரெண்டு மூணு யூனிட் இருக்கு, அதை மட்டும் கவர் பண்ணிட்டு அடுத்த முக்கியமான விஷயத்தை நடத்திடலாம். சோ இன்னைக்கு நம்ம நாலேஜ் அண்ட் கரிக்குலத்துல பார்க்க போறது ஃபிஃப்த் யூனிட் பார்க்க போறோம். அது என்ன கேள்வி கேட்டீங்கன்னா கல்வியும் ஜனநாயகம். அது என்ன ஹெட்டிங் கேட்டீங்கன்னா கல்வியும் ஜனநாயகம். இதுதான் யூனிட். இதுல பாத்தீங்கன்னா இந்த யூனிட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எட்டு கேள்வி இருக்கு. இந்த யூனிட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எட்டு கேள்வி இருக்கு. என்னன்னா ஜனநாயகம் பொருள், அடுத்து ஜனநாயகம் வரையறைகள், அடுத்து மூணு ஜான் டூயின் மக்களாட்சி கல்வி கல்வி கருத்துக்கள், நாலு ஜனநாயகமும் கல்வியும் என்பது பொருள், அஞ்சு கல்வியில் மக்களாட்சி நடைமுறைகள், ஆறு சமுதாய மக்களாட்சியில் கல்வி கல்வி முறையின் முக்கிய கோட்பாடுகள், ஏழு ஜனநாயக குடிமக்களாவதற்கான பயிற்சி, எட்டு பன்முக கலாச்சாரவாதமும் கல்வியும். இந்த எட்டு கேள்வி இருக்கு. இந்த எட்டு கேள்வி பாத்தீங்கன்னா இது பொருள் வரையறைகள் இது என்பது பொருள் இந்த மூணு கேள்வி வர வாய்ப்பு இல்லை. ஒரு ரெண்டு லட்சம் மட்டும் தான் நம்ம சோ இதுல இந்த நாலு கேள்வி ரொம்ப முக்கியம். அதாவது ஜான் டூயி மக்களாட்சி கல்வி கருத்துக்களும், இந்த சமுதாய மக்களாட்சி கல்வி முறையின் முக்கிய கோட்பாடுகள், இந்த ஜனநாயக குடிமக்கள் அவர்கள் பயிற்சிகள், இந்த நாலு கேள்வி மூணு ஆறு ஏழு எட்டு இந்த நாலு கேள்வி ரொம்ப முக்கியம். இந்த நாலு கேள்வி படிச்சீங்கன்னா இந்த யூனிட்ல இருந்து நீங்க ஒரு கேள்வி ஈஸியா எழுதிடலாம். சரிங்களா? சோ நாம இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னு கேட்டீங்கன்னா ஜான் டூயின் மக்களாட்சி கல்வி கருத்துக்கள். இந்த ஜான் டூயி பத்தி மக்களாட்சி கல்வி கருத்துக்கள் தான் நீங்க பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த ஜனநாயகம் இந்த பொருள் வரையறையில இந்த ஜனநாயகம் வரையறை என்ன அதை பத்தி இன்ட்ரோடக்ஷன் நமக்கு எந்த கேள்வி கிட்டாலும் ஃபர்ஸ்ட் நம்ம இன்ட்ரோடக்ஷன் எழுதணும். சோ இன்னைக்கு பார்க்க போறது ஜனநாயகம் அப்படின்ற வரையறைகள் அப்படின்னு சொல்ல ஒரு மூணு வரையறைகள் கொடுத்துருக்காங்க. ஒண்ணு வந்து ஜான் டூயி சொன்ன ஒரு வரையறை ஒன்று இருக்கு. அடுத்து முன்னாள் இந்திய குடியரசுத் தலைவர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் தலைமையில் அமைந்த பல்கலைக்குழு அது ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம ஜனநாயகம் இந்திய அரசியல் ஜனநாயகம் சாஸ்திரப்படி அது ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருங்க. இந்த மூணு டெஃபினேஷன் இருக்கு. இங்க மூணு டெஃபினேஷன் யாரு கொடுத்தாங்க அப்படின்னு அந்த அண்டர்லைன் பண்ணி ஹெட்டிங் கொடுத்து கீழே டெஃபினேஷன் கொடுத்துட்டாவையும் கொடுத்துட்டு எழுதுனாவையும் ஈஸியா வெரி பண்ண ஈஸியா இருக்கும் படிச்சிருக்கீங்க அப்படின்னு அவங்க ஒரு ஐடென்டி வந்துருவாங்க. சரிங்களா? சோ ஃபர்ஸ்ட் ஜான் டூயி என்ன சொல்லிருக்காரு ஜனநாயகம் வரையறைகள். ஜான் டூயி என்ன சொல்லிருக்காரு ஜனநாயகம் என்பது வெறும் அரசு செயல்படும் விதத்தை மட்டும் குறிக்காமல் மக்கள் வாழும் முறையையும் குறிக்கிறது. மக்கள் எப்படி வாழ்ற அந்த முறையும் குறிக்கிறது தான் ஜனநாயகம் அப்படின்னு ஜான் டூயி சொல்றாரு. பல சிம்பிளா சொல்றாரு ஜனநாயகம் என்பது பல ஜான் டூயின் போட்டு கீழே ஜனநாயகம் என்பது வெறும் அரசு செயல்படும் விதத்தை மட்டும் குறிக்காமல் மக்கள் வாழும் முறையும் குறிக்கின்றது. அப்படின்னு போட்டாலே அடுத்த இரண்டாவது டெபினேஷன் வந்து முன்னாள் இந்திய குடியரசுத் தலைவர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் தலைமையில் அமைந்த பல்கலைக்கழக கல்விக் குழுவின் கூற்றுப்படி அவங்க கருத்துப்படி அவங்க என்ன டெபினேஷன் கொடுக்கானா ஜனநாயகம் என்பது ஒரு வாழ்க்கை முறை. நான் மேல வந்து அவங்க வந்து அரசாங்கம் சொல்றது இல்லையா அரசாங்கம் சொல்றது மக்கள் வாழ்க்கை முறை சொன்னாங்க. இதுதான் அர்த்தம் சொல்றாங்க ஜனநாயகம் என்பது ஒரு வாழ்க்கை முறை வெறும் அரசியல் முறை மட்டும் அன்று. இது ஒரு வாழ்க்கை முறை இது வெறும் அரசியல் முறை மட்டும் அன்று அப்படின்னு அந்த குழுவும் சொல்லுது. அடுத்து பாருங்க அடுத்து யார் சொன்னாங்க இந்திய அரசியல் சாஸ்திரப்படி அவங்க என்ன சொல்றாங்க இந்திய அரசியல் சாஸ்திரப்படி ஜனநாயகம் என்பது சமத்துவம் சகோதரத்துவம் சுதந்திரம் நீதி ஆகியவற்றை அடிப்பில் அமைந்த ஆட்சி முறையாகும். பாருங்க ஜனநாயகம் என்பது சமத்துவம் சகோதரத்துவம் சுதந்திரம் நீதி ஆகியவற்றின் அடிப்படையில் அமைந்த ஆட்சி முறையாகும். ஆகியவற்றின் அடிப்படையில் அமைந்த ஆட்சி முறையாகும் தான் இந்திய அரசியல் சாசனப்படி சொல்றாங்க. சோ இந்த மூணு டெபினிஷன் எழுதிக்கங்க. அடுத்து நம்ம இப்ப பார்க்க போறதுன்னா ஜான் டூயின் மக்களாட்சி கல்வி கருத்து. ஹெட்டிங் போட்டுங்க ஜான் டூயின் மக்களாட்சி கல்வி கருத்து அப்படின்னு போட்டுங்க. ஃபர்ஸ்ட் அந்த ஹெட்டிங் போட்டு ஃபர்ஸ்ட் ஜான் டூயி என்ன சொல்றாரு கல்வியை பத்தி ஜான் டூயி என்ன சொல்றாரு அப்படின்ற ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது என்னன்னு கேட்டா ஒருவன் தன் சூழ்நிலையை கட்டுப்படுத்தி பாருங்க தன் எந்த விதமான சூழ்நிலை சரி தன் சூழ்நிலையை கட்டுப்படுத்தி சாத்தியமானவற்றை எல்லாம் நிறைவேற்றும் வகையில் அவனால என்னென்ன முடியுமோ அதெல்லாம் நிறைவேற்றும் வகையில் அந்த கான்பிடன்ட் எல்லாம் அவனால முடியும் என்னென்ன அவனால முடியற அளவுக்கு என்னென்ன விஷயம் இருக்கோ அதை பண்ண முடியும். அதான் ஒருவன் தன் சூழ்நிலைகளை கட்டுப்படுத்தி சாத்தியமானவற்றை எல்லாம் நிறைவேற்றும் வகையில் அவனது திறன்களை எல்லாம் வளர்ப்பதே கல்வி என்று ஜான் டூயி வரையறை செய்தார். அவனுடைய திறன்களை எல்லாம் வளர்க்கிறது தான் கல்வி அப்படின்னு ஜான் டூயி சொல்றாங்க. ஒருவன் தன் சூழ்நிலையை கட்டுப்படுத்தி தன் எல்லா விதமான சூழ்நிலையை கட்டுப்படுத்தி
தன்னால் என்ன எஃபர்ட் கொடுக்கும் தன்னால் எவ்வளவு முடியுமா தான் சாத்தியமானவற்றை எல்லாம் நிறைவேற்றும் வகையில் அவரது திறன்களை எல்லாம் வளர்ப்பதே கல்வி என்று ஜான் டூயி வரையறை செய்கிறார். இந்த மாதிரி சொல்லி சொல்லுங்க. அப்புறம் என்ன சொல்றா, இவ்வரையறையில் இரண்டு முக்கிய கூறுகள் ஜான் டூயி கூறுகிறார். அடுத்து பாருங்க, வரையறையில் ரெண்டு முக்கிய கூறுகள் ஜான் டூயி கூறுகிறார். சார் ரெண்டு முக்கிய கூறுகள் ஜான் டூயி கூறுகிறார், கல்வி என்ற விஷயம் சொல்லிட்டேன், அடுத்து இரண்டு முக்கிய கூறுகள் ஜான் டூயி சொல்கிறார். அதான் சார் இரண்டு முக்கிய கூறுகள், அதான் என்ன, குழந்தையின் ஆர்வம், உள்ளார்ந்த திறன், இயல்பூக்கங்கள். பாருங்க மூணு விஷயம், குழந்தையோட இயல்புலேயே அது வரணும், இயல்பூக்கங்கள், ஆர்வம், இன்ட்ரெஸ்ட் வரணும், உள்ளார்ந்த திறன், மனப்பூர்வம் அதை செய்யணும், உள்ளார்ந்த திறன் ஆகியவையே கல்வியின் உளவியல் அடிப்படை. பாருங்க கல்வியோட உளவியல் அடிப்படை என்னது, குழந்தைகளின் இயல்பூக்கங்கள், ஆர்வம், உள்ளார்ந்த திறன் ஆகியவையே கல்வி உளவியலின் அடிப்படை. இவற்றை மேம்படுத்துவதே கல்வியின் நோக்கமாகும். பாருங்க குழந்தையோட ஆர்வத்தை, குழந்தையோட உள்ளார்ந்த திறனை, இதுதான் கல்வியோட உடலை அடிப்படையில் சொல்றாங்க. இதை மேம்படுத்துவதுதான் கல்வியின் நோக்கம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த வரையோட முக்கியமான ஒரு விஷயம் ஒண்ணு சொல்றேன். என்னதுன்னா, சமூகத்தில் பிறந்து வளர்ந்து வாழும் வரை, பாருங்க சமூகத்தில் பிறந்து வளர்ந்து வாழும் வரை பெரும் அனுபவங்களே கல்வியின் சமூக அளிப்பிடம். அது பெரும் அனுபவங்கள் தான் கல்வினே சொல்றாரு ஜாட்ரி. சமூகத்தில் பிறந்து வாழ்ந்து வளரும் வரை பெரும் அனுபவங்கள் தான் கல்வியின் சமூக அடிப்படையாகவும் சொன்னாங்க. இப்ப உளவியல் அடிப்படைன்னு சொல்லிட்டேன், உளவியல் அடிப்படை, கல்வியோட உளவியல் அடிப்படை என்ன சொன்னாரு, குழந்தையின் இயல்புக்கங்கள், ஆர்வம், உள்ளார்ந்த திறன் ஆகியவே கல்வி உளவியல் அடிப்படையில் சொன்னாங்க. இதை மேம்படுத்துவதா கல்வியோட நோக்கம்னு சொல்றாரு முதல்ல. ரெண்டாவது சொன்னாரு, நம்ம பிறந்த சமூகத்தில் பிறந்து வாழ்ந்து வரும் வரை பெரும் அனுபவங்கள் தான், வாழ்ந்து வர வரைக்கும் பெரும் அனுபவங்கள் தான் கல்வியின் சமூக அடிப்படையாகும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப ரெண்டு முக்கிய சொல்றாரு. இந்த அடுத்த சொன்னா, இந்த இரண்டு முக்கிய கோட்பாடுகளை அடிப்படையா வச்சு நாலு முக்கிய கோட்பாடுகள் வந்து ஜான்டி சொல்லியிருக்காரு. அதாவது கல்வியின் கல்வி கோட்பாட்டின் முக்கிய நான்கு அம்சங்கள் அப்படின்னு எழுதி கொடுங்க. கல்வி கோட்பாட்டின் முக்கிய நான்கு அம்சங்கள், அதாவது சார் நான்கு அம்சங்கள் கல்வி கோட்பாட்டோட முக்கிய நான்கு அம்சங்கள் என்ன, ஒண்ணு கவனிச்சுங்க, நான் சொல்ற மாதிரி பாயிண்ட் எழுதிங்க. ஒண்ணு, கல்வி என்பது மனிதனிடம் தொடர் வளர்ச்சியை ஏற்படுத்தும். கண்டிப்பா அதுதான் கல்வி. ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ளேயே அடைச்சிருக்கிறது கல்வி கிடையாது. கல்வி என்பது மனிதனிடம் தொடர்ந்து வளர்ச்சியை ஏற்படுத்துவதாகும் ஒண்ணு. இரண்டாவது, வாழ்க்கை அனுபவங்களை கல்வி. இரண்டாவது சொல்றது, வாழ்க்கை அனுபவங்கள் தான் கல்வி, அனுபவத்தை கற்றுக்கொடுக்கறதான் கல்வியா இருக்குன்னு தான் ஜான் டூயி சொல்றாரு. சும்மா மனப்பாடம் பண்ணி அதை எழுதி ஒப்பிக்கணும் அந்த விஷயம் சொல்றாரு, வாழ்க்கை அனுபவங்கள் தான் கல்வியா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. மூணு, சமூக திறன்களின் மேம்பாடே கல்வி, சமூகத்துல வளர்ச்சி ஏற்படுத்துறது தான் கல்வி, அதாவது சமூக திறன்களின் மேம்பாடே கல்வி. மூணாவது சொல்றாரு, சமூக திறன்களின் மேம்பாடே கல்வி அப்படின்னு சொல்றாரு. நாலாவது, அனுபவங்களை தொடர்ந்து புதுப்பிப்பதே கல்வி, அதாவது புதுப்பு தருவங்கள், அனுபவங்களை தொடர்ந்து புதுப்பிப்பதே கல்வி. இந்த நாலு முக்கிய கோட்பாடுகள் சொல்றாரு ஜான் டூயி. ஒண்ணு என்ன சொல்றீங்க, கல்வி என்பது மனிதனிடம் தொடர் வளர்ச்சியை ஏற்படுத்துகிறதுல கல்வி சொல்றாரு. இரண்டாவது, வாழ்க்கை அனுபவங்களே கல்வி அப்படின்னு சொல்றாரு. மூணாவது, சமூக திறன்களின் மேம்பாடே கல்வி, மூணாவது சமூக திறன்களின் மேம்பாடே கல்வின்னு சொல்றாரு. நாலாவது, அனுபவங்களை தொடர்ந்து புதுப்பித்தலே கல்வி, அனுபவங்களை தொடர்ந்து புதுப்பித்தலே கல்வி. இந்த நாலு பாயிண்ட், அது கீழே ஒரு பாராவை ஸ்டார்ட் பண்ணுங்க. என்ன சொல்லிக்கிறேன்னா, மனிதன் வாழும் புறச்சூழலும், மனிதன் சுத்தி வாழும் புறச்சூழலும், சமூக சூழலும், சமூகத்துல சூழலும் மாறிக்கொண்டே இருப்பதால் மாற்றம் ஒன்றே மாறத்தும், நம்மளுடைய சமூகச்சூழலும் சுற்றிலும் மாறிட்டே இருப்பாங்க. மனிதன் வாழும் புறச்சூழலும் சமூக சூழலும் மாறிக்கொண்டே இருப்பதால் அதுக்கேற்ற மாதிரி கல்வியோட நோக்கங்களும் நிலையாக இருக்க முடியாது. ஏன்னா நம்முடைய சமுதாயத்தை சுத்தி தான் கல்வி இருக்குன்னு சொல்றாரு. அப்ப சமுதாய மாற்றத்துக்கு ஏற்ப கல்வியில் மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றாரு. மனிதன் வாழும் புறச்சூழல் சமூக சூழலும் மாறிக்கொண்டே இருப்பதால் கல்வியின் நோக்கங்களும் நிலையாக இருக்க முடியாது. அவையும் காலம் இடம் இவற்றிற்கு ஏற்ற போல் மாறிக்கொண்டே இருக்கும். அதுவும் காலம் இடம் இவற்றிற்கு ஏற்ப மாறிக்கொண்டே இருக்கும். நம்ம படிக்கிறப்ப இருந்தது, இப்ப இருக்கிறது அடுத்த வர ஜெனரேஷன் எப்படி இருக்கு சொல்ல முடியாது, இப்ப மாறிக்கொண்டே இருக்கும். அதான் சொல்றாங்க, மனிதன் வாழும் புறச்சூழல் சமூக சூழலும் மாறிக்கொண்டே இருப்பதால் கல்வியின் நோக்கங்களும் நிலையாக இருக்க முடியாது. அவையும் காலம் இடத்திற்கு ஏற்றாற்போல் மாறிக்கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எனவே கல்வியின் குறிக்கோள், அப்ப எப்படி கல்வியின் குறிக்கோள், குழந்தையின் எதிர்கால வாழ்க்கைக்கு தயார் செய்வது அல்ல, குழந்தைகளின் எதிர்கால வாழ்க்கைக்கு தயார் செய்வதல்ல, நிகழ் வாழ்க்கையில் திறம்பட இயங்க செய்வது தான் கல்வி அப்படின்னு ஜான் டூயி. சில பேர் வந்து எதிர்காலத்துல இது ஒன்று கதை கல்வி சொல்றாங்க, ஜான் டூயி என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, கல்வியின் குறிக்கோள் குழந்தையை எதிர்காலத்தை வளர்ப்பதற்கு தயார் செய்வது அல்ல, நிகழ்காலத்தில் வாழ்க்கை திறன்களை திறம்பட இயங்க செய்வாங்க, நிகழ்காலத்துல அவன் சிறப்பாக செயல்பட்டு உதவுறது தான் கல்வி அப்படின்னு சொல்றாரு.
சரிங்களா. சோ இதுதான் என்ன இப்ப வசனம் சொல்றோம், ஜனநாயகத்தை பிரபலம் சொல்லிட்டோம். அடுத்து ஜான் பிலியம் மக்களாட்சி முறை பத்தி ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டு அடுத்து இரண்டு முக்கிய பொருள் சொன்னோம். அடுத்து கல்வியின் முக்கிய நாலு கோட்பாடு சொல்லி அடுத்து ஒரு பாடம் சொன்னோம். அதுக்கு பிறகு இந்த என்ன சொல்றா சான்றின் மக்களாட்சி கல்வி, இந்த மக்களாட்சி கல்வி முறையில வந்து பாட ஏற்பாடு, பாட சொல்ல பாட ஏற்பாடு எப்படி இருக்கணும், அடுத்து கற்பிக்கும் முறை எப்படி இருக்கணும் சான்றிதழ் சொல்றாரு. அடுத்த ஹெட்டிங் வந்து பாட ஏற்பாடு. அடுத்த ஹெட்டிங் அப்படின்னா பாட ஏற்பாடு எப்படி இருக்கணும். ஒன்னு, ஜான்டூயின் கருத்துப்படி பாட ஏற்பாடு என்பது பயில வேண்டிய பாடத்துறைகளின் பட்டியலோ அவற்றின் அமைப்போ மட்டுமன்று. அதாங்க பாடத்துறை ஏற்பாடுன்றது பயில வேண்டிய பாட புத்தகமோ அந்த பாட புத்தகம் எப்படி இருக்கு எப்படி இருக்கணும் அது மட்டும் கிடையாது. அதான் முதல் பாயிண்ட். சான்டூயின் கருத்துப்படி பாட ஏற்பாடு என்பது பயில வேண்டிய பாடத்துறைகளின் பட்டியலோ, பாருங்க பயில வேண்டிய பாடத்துறைகளின் பட்டியலோ அவற்றின் அமைப்போ மட்டுமன்று, அது மட்டும் கிடையாது. அப்ப ரெண்டாவது என்ன சொன்னாரு, வாழ்க்கையை ஒட்டிய செயல் திட்டங்களும் வாழ்க்கையில் பெறப்படும் அனுபவங்களும், பாருங்க வாழ்க்கையை ஒட்டிய செயல் திட்டங்களும் வாழ்க்கையில் பெறப்படும் அனுபவங்களும் அவற்றின் புதுப்பித்தலும் மாற்றி அமைத்தலும் பாட ஏற்பாட்டின் முக்கிய கூறுகளாகும். பாடத்தை மட்டும் முத பண்ணலாம் சொல்லிச்சுங்க. சாம்பியின் கருத்துப்படி பாட ஏற்பாடு என்பது அதாவது பயில வேண்டிய பாடத்துறைகளின் பட்டியலோ, இப்ப நம்ம ஒரு அஞ்சு சப்ஜெக்ட் சொல்லுவோம், தமிழ் மொழி தமிழ் ஆங்கிலம் ஒரு சொல்லுவாங்க, அதை சொல்றாங்க பாடத்துறையின் துறைகளின் பட்டியலோ, அந்த பட்டியலோ அவற்றின் அமைப்பு உள்ள என்ன என்னென்ன கண்டென்ட்ஸ் இருக்கும் அவற்றின் அமைப்போ மட்டுமன்று, அது மட்டும் கிடையாது. அப்ப என்ன சார் சொல்றாரு, ரெண்டாவது என்னன்னா வாழ்க்கையில் ஒட்டிய செயல் திட்டங்களும், பாருங்க வாழ்க்கையை ஒட்டிய செயல் திட்டங்களும் வாழ்க்கையில் பெறப்படும் அனுபவங்களும் அவற்றின் புதுப்பித்தலும் மாற்றி அமைத்தலும், பாருங்க நாலு நாள் மாறிட்டே வரும், அதான் சொல்றாங்க வாழ்க்கையில் பெறப்படும் அனுபவங்களும் அவற்றை புதுப்பித்தலும் மாற்றி அமைத்தலும் பாட ஏற்பாட்டின் முக்கிய கூறுகளாகும். பாட ஏற்பாட்டுல வந்து இன்றைய சூழலுக்கு சமுதாய சூழலுக்கு என்ன தேவை அப்படின்றத மாற்றி அமைக்கிறது மிக மிக முக்கியம் சொல்றாங்க. அடுத்து மூணாவது, எனவே இவரது கலைத்திட்டம், சோ ஜான்டியோட கலைத்திட்டம் என்ன சொல்றாரு, அனுபவ ரீதியான கலைத்திட்டம் என்று அழைக்கப்படுகிறது. அப்ப ஜான்டியோட கலைத்திட்டம் சொல்றாங்க அனுபவ ரீதியான கலைத்திட்டம் என்று அழைக்கப்படுகிறது. இதுதான் பாட ஏற்பாடு. நல்லா கவனிச்சுங்க, பாட ஏற்பாடு போட்டு மூணு பாயிண்ட் வரும். ஒண்ணு என்னன்னா ஜான்டியோட கருத்துப்படி பாட ஏற்பாடு என்பது பயில வேண்டிய பாடத்துறைகளின் பட்டியலோ, பயில வேண்டிய பாடத்துறைகளின் பட்டியலோ அவற்றின் அமைப்போ மட்டுமன்று, அது மட்டும் கிடையாது அவற்றின் அமைப்போ மட்டுமன்று. அப்ப என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா வாழ்க்கையை ஒட்டிய செயல் திட்டங்களும் வாழ்க்கையில் பெறப்படும் அனுபவங்களும் அவற்றின் புதுப்பித்தலும் மாற்றியமைத்தலும் பாட ஏற்பாட்டின் முக்கிய கூறுகள் ஆகும். அதெல்லாம் புதுப்பித்தலும் மாற்றியமைத்தலும் தான் பாட ஏற்பாட்டின் முக்கிய கூறுகள் ஆகும் அப்படிங்கிறாரு. ரெண்டாவது, எனவே இவரது மூணாவது, எனவே இவரது கலைத்திட்டம், அதாவது ஜான்டியர் கலைத்திட்டம் என்ன சொன்னாங்கன்னா அனுபவ ரீதியான கலைத்திட்டம் என்று அழைக்கப்படுகிறது. இவருடைய கலைத்திட்டம் என்ன சொன்னாங்கன்னா அனுபவ ரீதியான கலைத்திட்டம் என்று அழைக்கப்படுகிறதுன்னு சொல்றாங்க. சரி, அடுத்த கேட்டீங்கன்னா கற்பிக்கும் முறை, இந்த ஜான்டியை கற்பிக்கும் முறை எப்படி சார் சொல்றாரு. ஜான்டி வந்து இப்ப பாட ஏற்பாடு சொல்றாரு, கற்பிக்கும் முறை எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. முதல் பாயிண்ட், அறிவும் சிந்தனையும் செயலோடு இணைந்தவை. அறிவும் சிந்தனையும் செயலோடு இணைந்தவை, நம்ம என்ன செய்யணுன்றத நம்ம அறிவு சிந்தனையாக தீர்மானிக்குது. அதான் அறிவும் சிந்தனையும் செயலோடு இணைந்தவை ஒண்ணு. அப்ப ரெண்டு, எனவே இந்த ஜான்டி என்ன சொல்றாரு, செயல் வழி கற்றலையே ஆதரித்தார். சும்மா படிச்சுட்டு அப்படியே மனப்பாடம் எழுதுவது கிடையாது, அந்த படிச்சதை செயல்முறைப்படுத்தணும். அதான் எனவே ஜான்டி செயல் வழி கற்றலையே ஆதரித்தார். முதல் பாயிண்ட் இருந்தது அறிவும் சிந்தனையும் செயலோடு இணைந்தவை ஒண்ணு சொல்றாரு. ரெண்டாவது சொல்றாரு, எனவே ஜான்டி செயல் வழி கற்றலையே ஆதரித்தார். செயல் வழி கற்றலப்போ அந்த அறிவும் சிந்தனையும் சேர்ந்து வந்துடும் அப்படின்னு அவர் சொல்றாரு. மூணாவது சொன்னாரு, பிரச்சனைகளை எதிர்கொள்ள கல்வியில் பயன்படுத்தி செயல்முறை திட்டத்தை உருவாக்கினார். ப்ராஜெக்ட் மெத்தட் அப்படின்றது இந்த ஜான்டி தான் உருவாக்கினார். அதான் சொன்னாங்க பிரச்சனைகளை எதிர்கொள்ள கல்வியில் பயன்படுத்தி செயல்முறை திட்டத்தை உருவாக்கினார். இப்ப ஃபர்ஸ்ட் ஒரு ஒரு ப்ராஜெக்ட் ரெடி பண்ணலாம் சொன்னார். ஏன்னா இப்ப பெண் குழந்தைகளை ஏன் இருக்காங்க அப்படின்றப்ப ஒரு டாக்குமெண்ட் ஒரு 20-25 பக்கம் கொஸ்டின் கொடுத்து நாலு ஆன்சர் கொடுத்து நிறைய மக்களை சந்திச்சு அதுக்கான சில கேள்விகளாக கேட்டு அதுக்கான ஆன்சரை மக்கள்கிட்ட வாங்கிட்டு வராங்க. அப்ப இந்த பிரச்சனையை தீர்வுக்கான இருக்கு, இந்த பெண் குழந்தைகள் ஏன் இருக்காங்க, ஏன் பெண் குழந்தைகள் வேணாம்னு சொல்றாங்க, அந்த பிரச்சனையை தீர்வுக்கான செயல் திட்ட அனுமதி ஸ்டூடெண்ட்ல வந்து பிரிச்சு அவங்ககிட்ட போய் ஃபீல்டு ஒர்க் பண்ணி அதை வாங்கிட்டு வராங்க. என்ன பிரச்சனை இருக்கு, இதை எப்படி சால்வ் பண்ணலாம், அதத்தான் சொல்றாங்க. பிரச்சனைகளை எதிர்கொள்ள கல்வியில் பயன்படுத்தி, பிரச்சனைகளை எதிர்கொள்ள கல்வியில் பயன்படுத்தி செயல்முறை திட்டத்தை உருவாக்கினார். அதத்தான் ப்ராஜெக்ட் இவர் சொல்றாரு. அடுத்து மூணாவது சொன்னா, மாணவர்கள் தன் விருப்பப்படி செயல்களில் ஈடுபட்டிருக்கும் போது, பாருங்க மாணவர்கள் தன் விருப்பப்படி செயல்களில் ஈடுபட்டிருக்கும் போது
வாழ்க்கையோடு தொடர்புடைய பிரச்சனைகள் எதிர்ப்படுகிறது. நம்ம ஒரு விருப்பப்படி சில செயல்படும் போது வாழ்க்கையோடு தொடர்புடைய பல பிரச்சனைகள் நமக்கு எதிர்ப்படுகிறது. அந்த பிரச்சனைகளை எப்படி சமாளிக்கணும் அப்படின்றதுதான் கல்வியா இருக்கணும் அப்படின்னு தான் காண்பி சொல்றது. அதை பாருங்க, மாணவர்கள் தன் விருப்பப்படி செயல்களில் ஈடுபட்டிருக்கும் போது வாழ்க்கையோடு தொடர்புடைய பிரச்சனை எதிர்ப்படுகிறது. கண்டிப்பா எல்லாத்துக்கும் வரும். இவற்றினை தீர்க்க சோதனை செய்து கண்டறியும் முறையே செயல் திட்ட முறையில் கற்பித்தல் ஆகும். கண்டுபிடிக்கிறது செயல் திட்ட முறை தான் சொல்றாங்க. அர்த்தம் பாருங்க, மாணவர்கள் தன் விருப்பப்படி செயல்களில் ஈடுபட்டிருக்கும் போது வாழ்க்கையோடு தொடர்புடைய பிரச்சனை எதிர்ப்படுகிறது. அப்ப எப்படி சரி சொல்லணும், இவற்றை தீர்க்க சோதனை செய்து கண்டறியும் முறையே செயல் திட்ட முறையில் கற்பித்தல் முறையாகும். இப்ப வந்து இப்ப பாலின சார்பான தப்பனங்கள் இருக்கு, இல்ல பெண் குழந்தைகள் ஏவற்கான இருக்கு, ஒரு 25 கொஸ்டினை வந்து தயார் பண்ணிட்டு ஒவ்வொரு பெண் குழந்தைகளுக்கு பெற்றோர்கிட்ட போய் ஏன் பெண் குழந்தை இருக்காங்க, இல்லன்னா ஒரு 1000 மக்களை ஒரு 2000 மக்களை சந்திச்சுட்டு ஏன் பெண்களை இருக்க, அதை பத்தி ஒரு 25 கொஸ்டின் கேட்கறோம். அவங்கள்ட்ட போய் டிக் பண்ணி வந்துட்டு வந்து பாக்குறோம், ஏன் ஒவ்வொரு ஒருத்தருக்கும் என்னென்ன பதில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாக்குறோம். சோ ஏன் பெற்றோர்கள் இருக்காங்க அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிடும், அதற்கான தீர்வு சொல்றோம். அதாவது வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் எதிர்ப்படுகிறது, அந்த பிரச்சனையை சோதனை செய்து தீர்வதற்கான அந்த செயல் திட்ட முறை அப்படின்னு சொல்றோம். சோ இதுதான் சான் டூயின் மக்களாட்சி முறை. சோ நீங்க என்ன புரிஞ்சு, சான் டூயின் மக்களாட்சி முறை புரிஞ்சு ஜனநாயகம் என்பது வரையவே முடிஞ்சு சரிங்களா. இதுல 4 விஷயம் முக்கியமான சொன்னேன், அடுத்து 3 விஷயம் இருக்கு முக்கியமானது. இன்னொரு 2 கிளாஸ்ல இந்த யூனிட்டை நம்ம முடிச்சிடலாம். ஓகே, தேங்க்யூ.